வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, மாமன்னர் ராஜராஜச்சோழனுடைய 24 ஆட்சியாண்டு கல்வெட்டு. அவர் கட்டிய சிவபுரம் ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவிலில் இருக்குது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, அதாவது நிலதான கல்வெட்டு. போன காணொலியில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பாண்டிய பேரரசர் சடையவர்ம சுந்தர பாண்டியனுடைய கல்வெட்டு இதே கோவிலில் இருந்ததை ரெண்டு பார்த்துருப்போம். அந்த கோயிலுடைய முதல் பாகத்துக்குரிய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். இனி நம்ம நேரடியாக கல்வெட்டை பார்த்துருவோம். இந்த கோவில் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து இன்னொரு தனி காணொலியாக நான் போடுறேன், டைம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சொல்கிறேன். இதுதாங்க அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இக்கோவிலின் நுழைவாயிலில் தென்புறத்தில் மாமன்னர் ராஜராஜச்சோழன் 24 ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்குது. கோவில் போகிறீங்களே, அதில் இருக்க என்ட்ரன்ஸில் தெற்கு பக்கத்தில் இந்த கல்வெட்டு இருக்குது. அடுத்த காணொலியில் வந்து ராஜேந்திர சோழன் கல்வெட்டு சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிலதானம் மற்றும் ஆபரண கல்வெட்டு. இப்போ கல்வெட்டுக்கு வரும். ஸ்வஸ்தி ஸ்ரீலேருந்து யாண்டு வரைக்கும் மாமன்னருடைய மெய்கீர்த்தி வரிகள், மெய்கீர்த்தியோட லிங்க்கை வந்து நான் லிங்க் இல்லை, அதனுடைய விளக்கத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேரடியாக கல்வெட்டுக்கு வரும். 24, அது வந்து ஊய ரூசங்கிறது 24வது. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மனவீர் கோட்டத்து புரிசை நாட்டு உரோடகத்து ஊரோம் நிலவிளையாவன கையெழுத்து எம்மூர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவருக்கு முன்பு நாங்கள் இறையிலே தேவதானமாக உதக உருவம் செய்து கொடுத்த நிலத்துக்கு கீழ்பார்க்கெல்லை மருத்துவ கிழவன் தேவானை திருவடிச்சேரிக்கு மேற்கும் தென்பார்க்கல்லை விழி ஏத்தத்துக்கு வடக்கும். நான் போன காணொலியிலே சொல்லியிருப்பேன், இந்த ஊரை சுற்றி நிறைய மருத்துவர்கள் இருப்பாங்க அப்படின்னு இந்த கல்வெட்டு வாயில் இதுலேருந்தே தெரியுது. இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரோம். மாமன்னர் ராஜராஜச்சோழனோட மெய்கீர்த்தி விளக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். மாமன்னர் ராஜராஜச்சோழனுடைய 24வது ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1024 ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அதாவது இந்த சிவபுரம் கோவிலில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அது வந்து சோழ ஆளுகைப்பட்ட தொண்டை பகுதி தான் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மனவீர் கோட்டம், அது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியை தான் மணவேர் கோட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புரிசை நாடு, புரிசை நாடுங்கிறது செய்யாருக்கு பக்கத்தில் இருக்க புரிசை அப்படிங்கிற ஊர், அதனுடைய தாலுக்காவில் இருக்கக்கூடிய உரோடகத்து, உரோடகம்னா வேற ஒன்றும் இல்லை, உரகடம். அந்த உரகடத்தோட சபையினர், அந்த ஊரில் ஒரு சபையினர் இருந்திருக்காங்க. அவங்க இந்த சிவபுர ராஜராஜேஸ்வரமுடையார் கோவிலுக்கு நிலதானம், அதாவது சிவபெருமானுக்கு அளித்த நிலதானம்ங்கிறது தான் இறையிலி தேவதானம்னு சொல்கிறாங்க. அழித்து ஆவணப்படுத்திய நிலத்தின் இல்லையா, ஆவணப்படுத்திங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு புக்கிலையோ இல்லையோ அந்த கெசட்டிலையோ என்ன பண்ணியிருப்பாங்க, அதை எழுதி அந்த முத்திரை குத்திருப்பாங்க, அதை தான் ஆவணப்படுத்துறது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. சரி, இப்போ மறுபடியும் கல்வெட்டுக்கு வருவோம். கிழக்கு எல்லையில் உள்ள மருத்துவ கிழவன் தேவானை திருவடி செய்க்கு மேற்கிலும் தெற்கு எல்லையில் உள்ள சூளை ஏத்தத்துக்கு, அதாவது மேட்டு பகுதியில் உள்ள செங்கல் சூளைன்னு அர்த்தம். இப்போ நம்ம நிலத்தோட எல்லையை பார்க்குறோம். கிழக்கு பக்கத்தில் வந்து மருத்துவ கிழவன் தேவானை திருவடிச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு மேற்கு பக்கத்துலேயும் சூளை ஏத்தம்ங்கிறது என்னென்னா, மேட்டு பகுதியில் ஏதோ ஒரு செங்கல் சூளை இருந்திருக்கு, அதுக்கு வடக்கு பக்கத்துலேயும். இப்போ கல்வெட்டுக்கு வரும். இன்னும் தென்பார்க்கெல்லை சூளை ஏத்தத்து பள்ளக்கழுவலுக்கு வடக்கும் இன்னும் கீழ்பார்க்கெல்லை சூளை ஏத்தத்து பள்ளங்கழுவலுக்கு மேற்கும் இன்னும் தென்பார்க்கெல்லை சூளை ஏத்தத்துக்கு கழுவலுக்கு வடக்கும் மேல்பார்க்கெல்லை மல்லை ஏத்தத்துக்கு கிழக்கும் இன்னும் தென்பார்க்கெல்லை மல்லை ஏத்தத்துக்கு வடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டே வந்து ரெண்டு நிலதானம் கொடுக்குது, அதாவது ஒரு நிலதானம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அந்த நிலதானத்தை நீக்கி இன்னொரு தானம் கொடுக்குறாங்க, அதுதான் இந்த கல்வெட்டில் பார்க்க போகிறோம். இப்போ விளக்கத்துக்கு வரும். அப்போ நான் வடக்கு பக்கம் சொன்னேன்னா, வடக்கு மற்றும் தெற்கு எல்லையில் உள்ள சூளை ஏத்தம், அதான் மேட்டு பகுதியில் செங்கல் சூளை இருக்கு பார்த்திங்களா, அந்த சூளை ஏத்தம், அப்புறம் பள்ளத்தில் ஏதோ கழுவல், கழுவல்ங்கிறது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, பள்ளத்தில் உள்ள கழுவலுக்கு வடக்கு பக்கத்திலையும் கிழக்கு எல்லையில் உள்ள சூளை ஏத்தம் பள்ளத்தில் உள்ள கழுவலுக்கு மேற்கிலும், இதெல்லாம் நில எல்லைகள். அப்புறம் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூளை ஏத்தம் பள்ளத்தில் உள்ள கழுவலுக்கு வடக்கிலும் அப்புறம் மேற்கு எல்லையில் உள்ள மல்லை ஏத்தம், மல்லைங்கிறது ஒரு பேர் போல, யாருடைய பேர் போல, அந்த மல்லைங்கிற மேட்டு பகுதிக்கு கிழக்கு பக்கத்துலேயும் தெற்கு எல்லையில் உள்ள அந்த மல்லை ஏத்தத்துக்கு வடக்கிலும், அதாவது இந்த கீழ்பார்க் எல்லை மேல்பார்க் எல்லையெல்லாம் படித்தோம் பார்த்தீங்களா, அதை தான் மேற்கு மேல்பார்க் எல்லைனா மேற்கு எல்லை, தென்பார்க் எல்லைனா தெற்கு எல்லை, கீழ்பார்க் எல்லைனா கிழக்கு எல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லைகளுக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு பேர் வைத்திருக்காங்க. ஸோ இது முதல் நிலத்துடைய எல்லைகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ கல்வெட்டுக்கு வரும். மேல்பார்க் எல்லை முடக்கொற்றன் கொள்ளைக்கும் கண்ணமுதைய கிழவன் கொள்ளைக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை ஆற்றங்கரைக்கு தெற்கும் இந்நான்கெல்லை உள் அகப்பட்ட நிலம் உன்னிலம் ஒளிவின்றி கீ நோக்கிய கிணறும்
மேனோக்கிய மரமும் மற்றும் எப்பேற்பட்டதும் முன்பு நாங்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவருக்கு இறையிலி தேவதானமாக உவக உதரவும் செய்து கொடுத்த நிலம் நீக்கி. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிலம் வந்து அந்த காலத்தில் வந்து நான்கு எல்லைக்குட்பட்ட நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலத்தை வந்து கோவில் தானமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சபையினர் அந்த கல்வெட்டில் எழுதும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதுக்கு அந்த நிலத்துக்கு உள்ளேயே கிணறு இருந்தாலோ இல்லை மரம் இருந்தாலோ இல்லை செடி கொடிகள் வயல்வெளிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் அந்த கோவிலுக்கு சொந்தம்னு அந்த காலத்தில் எழுதி வச்சிடுறாங்க. அது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா. விளக்கம். மற்றும் மேற்கு எல்லையில் உள்ள இப்போ வந்து அடுத்து இந்த அந்த சூளை நத்தம் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து மேற்கு எல்லையில் முடக்கொற்றன் அப்படிங்கிற ஒருத்தரோட கொள்ளை பக்கம் வந்துருக்கு கொள்ளை. அப்புறம் கண்ணமுதய கிழவன் அப்படிங்கிறவருக்கு ஒரு கொள்ளை இருக்குது, அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் வடக்கு எல்லையில் உள்ள ஆற்றாங்கரை பக்கத்தில் என்ன ஆறு ஓடுதுன்னு சரியாக தெரில, மேபி பெண்ணாரை சொல்கிறாங்களான்னு தெரில. ஆற்றாங்கரைக்கு தெற்கிலும் இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நிலமும், இப்போ நாலு எல்லையும் சொல்லிட்டாங்க, இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நிலமும் உன்னிலம், உன்னிலம்னா விளைநிலங்கள், அது மட்டும் தவிர்த்து மீதமுள்ள கிழக்கு பகுதியில் உள்ள அந்த நாலு எல்லை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இந்த இருக்கக்கூடிய கிணறு அப்புறம் மரங்கள் இது எல்லாமே அந்த இறைவனுக்கு கொடுக்கணும். அதாவது கிழக்கு பக்கத்தில் வந்து அந்த நாலு பக்கம் நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிழக்கு பக்கத்தில் கிணறு இருந்திருக்கு, மேற்கு பக்கத்தில் மரங்கள் நிறையா இருந்திருக்கு, ஆகிய அனைத்தும் சிவபுரம் ராஜராஜ ஈஸ்வரமுடையார் கோவிலுக்கு இறையிலி தேவதானமாக கொடுத்த நிலத்தை நீக்கி. இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்களா நிலம், இது வந்து ஏற்கனவே இந்த சபையினர் கொடுத்துருக்காங்க ஒரு நிலம், அதை நீக்கி இப்போ புதுசாக ஒரு நிலம் கொடுக்க போகிறாங்க. இப்போ கல்வெட்டு, நாங்கள் இறையிலி தேவதானமாக விற்கின்ற நிலத்துக்கு கீழ்பார்க்கெல்லை சிற்றறையா மூதூர் நிலத்துக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை சூளையான அழகன் ஏரிக்கும் உரோகடத்து ஊர் நின்றும் கூவத்துக்கு போன பெருவழிக்கு வடக்கு மேல்பார்க்கெல்லை சூளை ஏத்தத்துக்கு கிழக்கு தென்பார்க்கெல்லை எக் அகற்றி அகற்றதி ஏத்தத்துக்கு வடக்கும் இந்நான்பார்க்கெல்லை பட்டிக்கு வடக்கும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த கல்வெட்டு என்னத்தை குறிக்கிது அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தானம் கொடுத்துருக்காங்க, நிலதானம் கொடுத்துருக்காங்க, அந்த நிலதானத்தை நீக்கிட்டு புதுசாக ஒரு நிலம் கொடுக்குறாங்க. இப்போ புது நிலத்தோடைய எல்லைகளை பார்க்க போகிறோம். மேல்பார்க்கெல்லை நீரோடு காலுக்கு கடம்பங்காலுக்கு கிழக்கும் இன்னும் மேல்பார்க்கெல்லை முடக்கொற்றன் குறிச்சி வெற்பில் கீழைக்கரைக்கு மேற்கு ஒரு கோள் ஆற்றுக்கை வர கிழக்கு வடப்பார்க்கெல்லை பாலாற்றில் நாங்கள். கொஞ்சம் வந்து பெரிய நிலதான கல்வெட்டு, இதுவே பெரிய நிலதான கல்வெட்டுனா அடுத்தடுத்த பதிவில் பதிவிட போகிற ராஜேந்திர சோழன் கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும், நிறைய கூடுதல் தகவல். இந்த லேண்ட் ரெவின்யூ சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் ஒரு ஏழு எட்டு கோவிலில் நிறையாவே இருக்குது, அதில் ஒரு கோவில் இந்த கோவில். சரி, விளக்கம். இப்போ இந்த நிலத்துக்கு மாறாக இப்போ இந்த நிலத்தை நீக்கி இப்போ புது நிலம் கொடுக்க போகிறாங்க. இந்த நிலத்திற்கு மாற்றாக வேறு நிலத்தை தேவதானமாக கொடுக்க உத்தரவிட்டனர் சபையினர். அந்த நிலத்தோட எல்லைகள் என்னென்னா, ஏற்கனவே இருந்த நிலத்திற்கு இப்போ ஏற்கனவே ஒரு நிலம் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த எல்லையெல்லாம் சொன்ன பாருங்களா, அந்த நிலத்துக்கு கிழக்கு எல்லையில் சிற்றறையா மூதூர் அப்படிங்கிற ஒருத்தருடைய நிலத்துக்கு மேற்கு பக்கத்துலேயும் தெற்கு எல்லையில் உள்ள சூளை இருக்கும் பகுதியில் உள்ள அழகன் ஏரிக்கும், அழகன்னு ஒரு ஏரி இருந்திருக்கு, அந்த அழகன் ஏரிக்கும் உரோகடத்தை, அதாவது உரகடம் இருக்குல்ல, உரகடத்துலேருந்து கூவம் வரைக்கும், கூவம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு அந்த காலத்தில், உரகடத்துலேருந்து கூவம் வரைக்கும் போகிற ஒரு பெரிய சாலை ஒன்று இருந்திருக்கு, பெரிய ரோடு ஒன்று இருந்திருக்கு, அதுக்கு வடக்கு பக்கத்துலேயும் நல்லா புரிஞ்சுக்கணும், அழகன் ஏரிக்கும் அந்த ரோடு போது பார்த்திங்களா, அதுக்கு வடக்கு பக்கத்தில் இந்த நிலம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து மேற்கு எல்லையில் உள்ள சூளை ஏற்றது, சூளை ஏற்றனா வந்து மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சூளை, செங்கல் சூளை, அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் தெற்கு எல்லையில் உள்ள கற்றதி மேட்டு, அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, அது யாரோ ஒரு பேராக இருக்கலாம், கற்றதி மேட்டு பகுதிக்கு வடக்கு பக்கத்துலேயும் இப்போ இந்த நான்கு எல்லைக்குட்பட்ட நிலத்தில் உள்ள மற்றொரு நிலத்தின் எல்லைகளாவன. அதாவது இப்போ நாலு எல்லை சொல்கிறாங்க பார்த்தீங்களா புதுசாக, அதுக்குள்ளேயே இன்னொரு நிலம் இருந்திருக்கு, நிலத்தை அளக்குறாங்க, அது எப்படின்னா அதோடய எல்லைகள் எப்படின்னு பாருங்கள். மேற்கு எல்லையில் உள்ள இப்போ அந்த புதுசாக அளக்குறாங்க பார்த்தீங்களா நிலம், அதோடய எல்லைகள் என்னென்னா, இதுக்கு மேற்கு எல்லையில் கடம்ப வாய்க்கால், நல்லா நீர் ஓடக்கூடிய ஒரு கடம்ப வாய்க்கால்னு ஒன்று இருக்கு, அதுக்கு கிழக்கு பக்கத்துலேயும் மேற்கு எல்லையில் உள்ள முடக்கொற்றன் குறிச்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் போல், அவருடைய கொள்ளைக்கு கிழக்கில் உள்ள கரைக்கு, கரைனா வாய்க்காங்கரை, வாய்க்காங்கரைக்கு மேற்கில் உள்ள
ஒரு கோள், ஒரு கோளுங்கிறது என்னென்னா 16 சான், ஒரு ஆற்று பக்கத்தில் ஒரு நிலம் இருந்திருக்கு, அந்த நிலத்தில் 16 சான் நிலத்துக்கு கிழக்கிலையும் வடக்கு எல்லையில் பாலாற்றில் இந்த சபையினருக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருந்திருக்கு. சரி, இப்போ கல்வெட்டுக்கு வரும். உடைய நிலத்துக்கு தெற்கும் இந்நான்கெல்லை உள்ளகப்பட்ட நிலம் உன்னில ஒளிவின்றி கீழ்நோக்கிய கிணறும் மேநோக்கிய மரமும் ஊர் இருக்கையும் ஏரியும் மேடும் பள்ளமும் மற்றும் உடும்போடி ஆமை நடந்த நிலம், ஆமைனா ஆமை கிடையாது, இது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன் விளக்கத்தில், எப்பேற்பட்டதும் உன்னில மொழிவின்றி இறையிலி தேவதானமாக விற்று கொடுத்தோம் இந்நிலத்துக்கு பெறுவதாகவும். அதாவது இப்போ புதுசாக அமைக்க போகிற அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிலம் அளந்து அதுக்குள்ளே இன்னொரு நிலத்தை வந்து அளக்குறாங்க, அதுதான் கான்செப்டு. இது வந்து பல கல்வெட்டுகள் இந்த மாதிரி கான்செப்ட் நடந்திருக்கு, அதில் ஒரு கல்வெட்டு இது. விளக்கம், இப்போ அந்த சபையினருக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தெற்கு பக்கத்துலேயும் இப்போது இந்த 4 எல்லைக்குட்பட்ட நிலத்தில் உள்ள வயல்வெளிகள் தவிர்த்து, அதாவது ஒரு நிலம் அளக்குறாங்க அதுக்குள்ளேயே இன்னொரு நிலத்தை அளந்து அதுக்குள்ளே இருக்கிற வயல்வெளிகளெல்லாம் தவிர்த்து, வயல்வெளிகளை மட்டும் ஒதுக்கி விட்டு கிழக்கு ப அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அளந்தாங்களே பார்த்தீங்களா, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறும் மேற்கு பகுதியில் உள்ள ஊர்படுகைகள் ஏரி அப்புறம் ஏரியோட மேட்டு பள்ளமான பகுதிகள் மற்றும் பசுமாடுகள் மேய்வதற்குரிய விளைச்சல் நிலம், அதான் உடும்போடி ஆமை நடந்த நிலம்னு சொல்கிறாங்க. பசுமாடெல்லாம் இருக்குல்ல, ஆடு மாடெல்லாம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் விளைச்சல் நிலத்தில் மேயும்ல, அந்த மாதிரி நிலம் ஆகிய அனைத்தையும் எவ்வித குறைவும் இல்லாமல், அதான் உன்னில மொழிவின்றின்னு அர்த்தம், எவ்வித குறைவும் இல்லாமல் இறையிலி தேவதானமாக தானம் அளித்தனர் சபையினர். அதாவது ஒரு நிலம், அந்த நிலத்தை 4 பக்கம் அளந்து அதுக்கு ஒரு எல்லைகள் சொல்லி அது உள்ள இன்னொரு நிலம் அளந்து அது உள்ள எல்லைகளும் சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடி எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னும் முடிய போகுது கல்வெட்டு. சென்னால மஞ்சி செய்யாததாகவும் அந்நீர் பாய்ச்சி கொள்ள பெறுவதாகவும் இந்நிலம் சுட்டி நீர்விலை கொள்ள பெறாததாகவும் எம்மூர் வரிசை ஆளா நல் நால்குடி மட விலாகத்து இருப்பதாகவும் இவர்களை சில்லிரை சோறு மாட்டு உள்பட மற்றுமே எப்பேற்பட்டதும் காட்ட பெறாததாகவும் இப்பரிசோட்டி இறையிலி தேவதானமாக ஒரு காலாவதும் இரு காலாவதும் முக்காலாவதும் விற்று கொடுத்தோம் உரோடகத்து ஊரோம் ஊரார் சொல்ல எழுதினேன் இவ்வூர் வைகை வைகானசன் கேசவன் சங்கர நாராயணன் இவை என்னெழுத்து. இந்த வைகானசன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, இது ஏற்கனவே நான் வந்து சோழமாதேவி கல்வெட்டில் சொல்லியிருப்பேன், அதாவது வைணவ பெருமக்கள் வைணவ அர்ச்சகர்கள் இருக்காங்கள அவங்கள வந்து வைகானசன் அப்படின்னு சொல்லுவாங்க, வைகானசர் அதாவது பெருமாள் கோவிலில் பணியாற்றக்கூடிய ஒரு பேர், அவர் பேர் கேசவன் சங்கர நாராயணன் சொல்லியிருக்காங்க. விளக்கத்துக்கு வரும், காய்ந்த நிலங்களை இப்போ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க, இப்போ சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க இந்த சபையினர் என்னென்னா, காய்ந்த நிலங்களை தோட்டங்களாக மாற்ற, அதை தான் வந்து சென்னால மஞ்சி செய்யாததாகவும் சொல்கிறாங்க, தோட்டங்களாக மாற்ற அந்த நிலங்களுக்கு நீர் ஊற்றி தண்ணி ஊற்றி அதை அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு வரியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அகற்றிடுறாங்க நீக்கிடுறாங்க, நீக்கிட்டு இவ்வூரில் வரிசையாக உள்ள 4 குடியினர் வசிக்கும் மட வளாகத்திற்கு, மடம் இருந்திருக்கு அந்த காலத்தில், 4 குடிகள் அங்கே வாழ்ந்திருக்காங்க, குடிகள்னால் இன மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்க இந்த தோட்டத்தை பராமரிக்கிற வேலையே இவங்க வந்து அந்த சபையினர் கொடுத்துருக்காங்க அந்த 4 குடிமக்களுக்கும். அவங்க அந்த வேலை செய்கிறதுக்கு சில்லிரை சோறு மாட்டு இப்படி எந்த வரிகளும் கட்ட தேவையில்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லி பரிசளிக்கப்பட்ட நிலம் முக்கால் நிலமாக தானம் அளித்தனர். இப்போ மொத்தமாக ஒரு உள்ள ஒரு ஒரு 4 எல்லைக்குட்பட்ட நிலம் அளந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து முக்கால் வெளி நிலமாக, அந்த முக்கால் நிலத்தையும் என்ன பண்ணிட்டாங்க இந்த சபையினர் கோயிலுக்கு தானம் அளிச்சிட்டாங்க. யார், உரோடகத்து சபையினர், அதாவது உரகடத்தில் உள்ள சபையினர். இப்போ இந்த இது வந்து கல்வெட்டு, ஊர் மக்கள் சொல்ல இதெல்லாம் ஊர் மக்கள் சொல்ல சொல்ல கல்வெட்டில் எழுதின அந்த வைகாசனன் வைணவர் பேர் கேசவன் சங்கர நாராயணன், இது தாங்க மொத்த கல்வெட்டும். சரி, இதோடு முடிச்சுட்டு அடுத்த பதிவில் இந்த கோவிலில் உள்ள மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 13 கல்வெட்டுகள், 12 13 கல்வெட்டுகள் இருக்குது, அதை எல்லாமே நான் ஒரு ஒரு பகுதியாக சொல்கிறேன். சில கல்வெட்டுகள் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், அதை நான் ஒரு ஒரே வீடியோவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். மாமன்னர் ராஜராஜசோழன் புகழ் ஓங்குங்க. இதை விட இன்னும் அதிகமான கல்வெட்டு தகவல்கள் வந்து ராஜேந்திர சோழன் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு தான் இருக்குது, அதை அடுத்தடுத்த பதிவுகளை போடுறேன். இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.